ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, உங்க வீட்டுல இந்த ஒரு மரத்தை இந்த திசையில நீங்க வைத்து வளர்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுல பண மழை பொழிவது உறுதி. இந்த அதிசயத்தை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். அந்த மரத்தை எப்பொழுது நடணும், எந்த நாள்ல நடணும், எந்த திசையில நடணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. திவ்யக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கற அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பண கஷ்டம் இல்லாத வீடு இல்ல அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு கடன் தொல்லை தீரணும், பண கஷ்டம் தீரணும், நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். இது எல்லாமே சரியாக நடந்தால்தான் நமக்கு வீட்டுல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வகையில தான் இன்னைக்கு பண கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செடியை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஒரு மரம்னே சொல்லலாம். வாஸ்து சாஸ்திரத்திலையும் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கு. அதாவது வீட்டுல விஷ்ணுவின் அருளை பெறுவதற்கும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கும் இந்த மரத்தை வீட்டுல வைத்து நீங்க தாராளமாக வளர்க்கலாம். இந்த மாதிரி நீங்க வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். அதுலேயுமே முக்கியமா அதை இந்த திசையில தான் வைத்து வளர்க்கணும். ஒரு வீட்டில் செடிகள் இருந்தாலே அந்த வீடு ரொம்பவே மங்களகரமாக இருக்கும், தெய்வீக தன்மையை அதிகமாக கொண்டிருக்கும். அதுலேயும் செடிகள் அதிகமாக இருந்தால் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாசு தோஷம் ஏதாவது உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக நீங்கும். வீட்டில் நீங்கள் அதிகமாக செடிகள் வைத்து வளர்க்கும் பொழுது அந்த வகையில் தான் ஒரு வீட்டில் துளசி செடி வீட்டின் வடகிழக்கு திசையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் உங்களுக்கு நிறைய தடவை அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். துளசி செடி வடகிழக்கு திசையில் வைத்து வளங்க, தரையில் வைத்து வளர்க்காதீங்க. அதாவது பூமியில் நட்டு வைத்து வளர்க்க வேண்டாம். அதற்குன்னு ஒரு மேடையோ இல்லை ஒரு தொட்டி உயரமான இடத்துல வைத்து அதற்கு மேலே துளசி செடியை வைத்து நீங்கள் வளர்க்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம வளர்க்கக்கூடிய செடி அதாவது ஒரே ஒரு மரம், அதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அந்த மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவின் அம்சம் பொருந்திய நெல்லிக்காய் மரத்தில் தான் மகாவிஷ்ணு இருக்காருன்னு சொல்லலாம். வீட்டில் நெல்லிக்காய் மரத்தை நீங்கள் தினமும் அதாவது நட்டு வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி வரும்பொழுது உங்கள் வீட்டிற்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அதுலேயுமே முக்கியமான ஒரு திசையில் வைக்கணும். நெல்லிக்காய் மரத்தை வீட்டில் வைக்கும்போது சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். அதற்கு வாஸ்து விதிகள் இருக்குன்னே சொல்லலாம். அதை பற்றியும் இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, நெல்லி மரம் வைக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நெல்லிக்காய் மரத்தையும் நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் தங்கும். இதற்கூட இல்லாமல் இன்னல்கள் அதாவது கஷ்டங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் துன்பங்கள் எது வந்தாலும் சரி அதையும் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். உங்களுடைய வீட்டில் நெல்லிக்காய் மரத்தை நீங்கள் வைத்து வளர்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தையே அது மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். வாஸ்துப்படி நெல்லிக்காய் மரம் ரொம்ப ரொம்ப புனிதமானது, மங்களகரமானது. இதை நீங்கள் நடுறதுனால எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும், நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாகும். வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமானாலே செல்வ செழிப்பு ஏற்படும், அதிசயம் உண்டாகும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் நலமாகும். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நெல்லிக்காய் மரத்தை கண்டிப்பாக நட்டு பாருங்கள். இது உங்களுக்கு பனமழை பொழிவது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா குறைகளையும் இது தீர்க்கும்னே சொல்லலாம். சரி, இதை வைக்கக்கூடிய திசை பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். திசை ரொம்ப முக்கியம், திசை ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் எந்த திசையில் எந்த செடிகளை வளர்த்தால் நமக்கு நல்லது அப்படின்றத நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வலியுறுத்தியிருக்கேன். இந்த செடிகளை இந்த திசையில் வீங்க. உதாரணமாக இப்போ நான் துளசி செடியை பற்றி உங்களுக்கு சொன்னேன், செம்பருத்தி செடியையை பற்றியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரி, இன்னைக்கு நெல்லிக்காய் மரத்தை பற்றி பார்ப்போம். இந்த நெல்லி மரத்தை நீங்கள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அக்ஷய நவமி அப்படின்னு வரும், அப்படி இல்லைன்னா அமிர்த ஏகாதசி அப்படின்னு வரும். இதெல்லாம் கேலண்டரில் இருக்கும், நீங்கள் பாருங்க. நெல்லிக்காய் மரத்தை நீங்கள் நட போறீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும். முக்கியமாக இந்த நாட்களில் நீங்கள் நட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வீட்டில் நெல்லிக்காய் மரத்தை வைப்பதற்குன்னு உகந்த திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு வடகிழக்கு. இது ரொம்ப ஒரு உன்னதமான திசை. கிழக்கு திசையிலையும் வைக்கலாம், வடக்கு திசை
கிழக்கு திசை, வடகிழக்கு திசை, அதாவது வடக்குக்கும் கிழக்கிற்கும் நடுவில் இருக்கிற அந்த பிளேஸை தான் நம்ம வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியான திசையில் நீங்கள் நெல்லிக்காய் மரத்தை வைத்து வளர்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பனமழை பொழியும். துளசி மாடமும் அந்த இடத்துல தான் வச்சுருக்கேன் அப்படின்னா வடகிழக்கு திசையில் நெல்லிக்காய் மரமும் நீங்கள் வைக்கலாம். இது வந்து எந்த விதமான நெல்லிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். சில பேர் நெல்லி மரத்தை வீட்டுக்கு உள்ளே வைக்காதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த மரமாக இருந்தாலும் அதிலையுமே முக்கியமாக மகாலட்சுமி விஷ்ணு தாயாரின் அம்சம் பொருந்திய மரம் நமக்கு நல்லது தான் செய்யும், கெட்டது செய்யவே செய்யாது. அதனால் இந்த மரத்தை சரியான திசையில் வைத்து சரியாக நீங்கள் பராமரிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வைக்கக்கூடிய அந்த நாட்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த நாட்களில் வைத்து வளர்த்து பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி துளசி செடிக்கு தினமும் நெய் தீபம் ஏற்றி கொண்டு வாங்க அந்த தொட்டிக்கு அடியில். நெல்லிக்காய் மரமும் அங்கே இருக்கிறதுனால அது உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். தினமும் நெய் தீபம் ஏற்ற முடியலமா அப்படின்னு சொல்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏகாதசி தினத்தில் இந்த மாதிரியான மங்களகரமான நாட்களில் நீங்கள் செய்து கட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண மழை பொழிவது உறுதி. இந்த ஒரு மரம் உங்களுடைய வீட்டில் இருந்தால் நம்பிக்கையோடு எதுனாலும் செய்யுங்க, எதையும் சந்தேகத்தோடு செய்யாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையோடு செய்தால் தான் பலன்கள் கிடைக்கும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாமே இருக்கு, அதையும் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.